வணக்கங்க. இன்னைக்கு ஜெயரேகா சேனல்ல நம்ம எங்க வந்திருக்கோம்னா சென்னை YMCA கிரவுண்ட் நந்தனத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இங்க சென்னை கவர்மெண்ட்டோட சேர்ந்து NGTM அமைப்பு கார்னிவல் ஃபுட் ஃபெஸ்டிவல் பண்றாங்கங்க. அதை பார்க்க தான் இப்ப நம்ம வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம YMCA மைதானத்துக்கு வந்தாச்சுங்க. இப்படி தான் இருக்குது. இந்த மைதானம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இதை நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. இங்கே தான் புக் ஃபேர்லாம் நடக்கும். அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இது வந்து முக்கியமாக எதுக்கு நடக்குதுன்னா, நெகிழி மாசில்லாத தமிழ்நாடு ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பதற்காக நடத்தப்படுற ஒரு திருவிழா தாங்க. இங்கே நிறைய கலாச்சார விழாக்களும் நடந்துட்டுருக்குங்க. இப்போ நம்ம உள்ளே போகலாங்க. போய் உள்ளே போய் டிக்கெட் எடுக்கலாம். இதுக்கு டிக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் பர் பர்சன். பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்கும் 50 ரூபீஸ் தான். அது மட்டும் இல்லாமல் காம்போ ஆஃபர் கொடுக்குறாங்கங்க. இதுக்கு ஒரு லே அவுட் கொடுக்குறாங்க. இதுலேயே நமக்கு காம்போ ஆஃபர் ஏபிசின்னு சொல்லிட்டு காம்போ கொடுக்குறாங்க. நமக்கு எது சூஸ் பண்ணுமோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்தவங்களுக்கெலாம் 300 ரூபீஸுக்கே இந்த ஆஃபர் கிடச்சிது. பட் இப்போ வரவங்களுக்கெலாம் கொஞ்சம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு 900 வருது, சின்ன பசங்களுக்கு 800 வருது. உங்களுக்கு எந்த காம்போ வருது வேணுமோ அதை பார்த்துக்கோங்க. அடல்ட்ஸ்க்கு 900, 500, 300 வருது. சின்ன பசங்களுக்கு 800, 400, 250 வருது. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம 50 ரூபீஸ் கொடுத்து அந்த இதுவை எடுத்துக்கணும். இப்போ வந்த உடனே இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் செட்டப் தான் இருந்துச்சு. அதில் ட்ரெயின் எதுவும் ஓடலை, அதனால நானும் ஜெய்யும் நின்று இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம கேமுக்கு போகலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இந்த பீஸ்ட்டு கேம்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ட்ராம்போலின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க. எப்போவுமே சின்ன பசங்களுக்கு தான் இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் இருக்கும். இது வந்து பெரியவங்களும் விளையாடலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அடல்ட்ஸும் விளையாடலாம், கிட்ஸும் விளையாடலாம்னு சொல்லிட்டு. இது NGTM அப்படின்ற ஒரு அமைப்பு தான் இதை நடத்துகிறாங்க. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தாங்க. பிளாஸ்டிக் பாட்டில், மாசா பாட்டில் பார்த்தீங்களா, அந்த மாதிரி 100 ml அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை வச்சு தான் அந்த பாருங்கள் இந்த NGTM போட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இது ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் தாங்க. முக்கியமாக பிளாஸ்டிக் பயன்பாட்டை நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்து இந்த இதுவை ஃபெஸ்டிவல் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த கார்னிவல் சென்னைன்னு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் தாங்க. சின்ன பிளாஸ்டிக் பாட்டில், கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் தான் இந்த மாதிரி வச்சுருக்காங்க கார்னிவல் சென்னை, NGTM கார்னிவல் சென்னைன்னு. இது தாங்க அந்த ட்ரம்போலின்னு சொன்ன பார்த்தீங்களா, இதில் ஏறி நிறைய பேர் விளையாடலாம். இதுக்கு வந்து பர்சனுக்கு 150 ரூபாய் இதுக்கு ஒரு டிக்கெட்டுங்க. இது நல்லா என்ஜாய் பண்ணலாம். தனியாக போகும்போது இதை இடிச்சிக்காமல் விளையாடணும், அதுதான் முக்கியம். இதில் போய் பண்ணிட்டு வரவங்கெல்லாம் ரொம்ப வேர்க்க விறுவிறுக்க வராங்க. ஏன்னா அதாவது அது சின்ன சின்னதாக, அது உள்ளே போயிட்டு குனிஞ்சி போகிறது, அப்புறம் ஏறி சறுக்கிறது, இதெல்லாம் சின்ன பசங்க பண்ணுவாங்க. பெரியவங்க பண்ணும்பொழுது நமக்கு வெயிட் லாஸ் ஆகும் போல் உள்ளே போயிட்டு வரவங்க எல்லாருமே மூச்சு வாங்கி, ஒரு நல்ல எக்ஸசைஸ் மாதிரி இருக்குங்க. இது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இதை வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன், சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சின்ன பசங்களுக்கான உங்கள் கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குங்க. இது வந்து குழந்தைங்களுக்கான ஒரு கேமுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படின்றதால கோலி சோடா, அப்புறம் இந்த ஐஸ்கிரீம்ஸு, பாப்கார்னு, ப்ரௌனி இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸு இங்கே வெளியிலேயே வச்சுருக்காங்கங்க. இது வந்து சென்னையில் ஒரு மாபெரும் ஃபேமிலி கொண்டாட்டம் அப்படின்ற தலைப்பில் தாங்க வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஃபுட்டெல்லாம் நிறைய ஃபுட்டு இருக்குங்க. இந்த பிரியாணி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இந்த தோசை, அப்புறம் சாட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இங்கே ஒரு சின்ன பசங்க ட்ரெயின் கேம் இருக்குது. ஆக்சுவலி நான் வந்தது வந்து வெட்னஸ்டே, அதனால் வந்து கூட்டம் கம்மியாக இருந்துச்சு, ரொம்பவே கம்மியாக இருந்தது. சண்டேலாம் நீங்கள் வந்தீங்கன்னா உள்ளே கூட போக முடியாது, அந்தளவுக்கு ஒரு பயங்கர கூட்டம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா லாஸ்ட் இப்போ நான் என்ன இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க. இது தாங்க மெயின் செட்டப். இந்த இடத்துல தான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கை வச்சு, அந்த அதாவது ஒரு கிளாஸில் வந்து தண்ணி கொட்டுற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தாங்க. பிளாஸ்டிக் பாட்டிலு, பிளாஸ்டிக் பக்கெட்டு, பிளாஸ்டிக் தட்டு உடஞ்சது அந்த மாதிரி வச்சு தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள்,
இதே மாதிரி ஒருத்தர் ஒரு இது பறவை நிற்கிற மாதிரி இருக்குது. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் வந்து தண்ணி கொட்டுற மாதிரி. இது வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஃபுல்லாகவே ஒரு பிளாஸ்டிக்கு, தேவையில்லாத பிளாஸ்டிக்கு, உடஞ்ச பிளாஸ்டிக்கு, இந்த மாதிரி ஐட்டத்தை வச்சே இந்த இடத்த வந்து இந்த அளவு டெக்கரேட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு செல்ஃபி பாயிண்ட் மாதிரி 360 degree செல்ஃபி பாயிண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வந்து நின்று நம்ம ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக காளான் முளைச்சிருக்க மாதிரியும் இருக்குது பாருங்கள். கிளாஸ்லேருந்து, அதாவது டம்ளர்லேருந்து தண்ணி கொட்டுற மாதிரி ஒரு செட்டப்பு. அது லைட்டெல்லாம் போடவே ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுதான் நம்மளை ஃபஸ்ட்டு வரவேற்குதுங்க. இதான் இதான் மெயினாக இந்த மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. ஏதோ பெரிய செட்டப் மாதிரி இருக்குது, ஆனால் தேவையில்லாத வேஸ்ட்டு பிளாஸ்டிக் கழிவுகளை பயன்படுத்தி தான் இதை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு செம்மையாக இருக்குங்க. இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுக்கும் பொழுது அது பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குங்க. நிறைய பேர் வந்தீங்கன்னா இந்த இடத்துல நின்று அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஜூலை 5ஆம் தேதி ஓப்பன் பண்ணாங்கங்க. ஜூலை 23 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் மதியானம் 3 மணிக்கு மேலே, அதாவது 4 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா இதை நல்லாவே என்ஜாய் பண்ணலாங்க. இது வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதால இங்கே நிறையவே ஃபுட்ஸ்லாம் வச்சுருக்காங்கங்க. ப்ரௌனி, ஐஸ்கிரீம்ஸு, சாட் ஐட்டம்ஸு, மசாலா ஐட்டம்ஸுன்னு சொல்லிட்டு நிறையவே இங்கே பர்கரு, பீஸா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து இங்கே நிறைய இருக்குது. ஆனால் லஸ்ஸி ஷாப் இருக்குது, பட் இப்போ ஃப்ரீயாகவே இருக்குங்க. சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னா இது ரொம்பவே ஹெவியாக கூட்டமாக இருக்கும். நீங்கள் பசங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. பீஸா டாப்பர்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஷாப் இருந்துச்சு, கூல்ட்ரிங்க்ஸ் இருந்தது, கோலி சோடா. இப்போ கோலி சோடா வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அந்த மாதிரி நிறைய கேம் இருக்குது, நிறைய இடத்துல கேம் இருக்குது, பட் ஆளுங்க தாங்க இல்லை. இது வந்து ஒரு அனிமல் வேர்ல்டு, இதுக்குள்ளே குழந்தைங்க போய் விளையாடலாம். இதுக்கு வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நிறைய இடம் பார்த்தீங்கன்னா இந்த அளவு தாங்க கூட்டம் இருக்குது. இது வந்து நெட்டுக்குள்ளே மால்லெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, நெட்டுக்குள்ளே போய் பசங்க விளையாடுற மாதிரி. இதுக்கு வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்கங்க. எல்லாத்துக்குமே தனித்தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. நமக்கு காம்போ ஆஃபர் வேணும்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா படித்து பாருங்கள், அந்த லே அவுட்டில் நல்லா டீட்டெயில்டாக கொடுத்துருக்கு என்னென்ன வேணும் என்னென்ன வேண்டாம்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீங்கள் காம்போ ஆஃபரை யூஸ் பண்ணி வந்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தாங்க இருக்குது. இது வந்து ஹம்பர், அம்மர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அடிக்கிறது. இதுக்கு வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பட் நிறைய இடத்துல ஆளுங்களே இல்லைங்க. பலூன் ஷூட்டிங் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா இடமுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. பட் சண்டே வந்தீங்கன்னா தான் தெரியும் இது எவ்வளோ க்ரௌடாக இருக்கும்னு. இது வந்து ஒரு ஃபேன்சி ஐட்டம்ங்க. உடன் ஒர்க்ஸு, கீ செயினில் வந்து எழுதுறது, இந்த மாதிரி ஷாப்பு எக்ஸிபிஷன்னா என்னென்ன இருக்கும் அந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் வேறு இருந்தது. இதில் வந்து அழகழகாக புத்தர் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. இது வந்து ஸ்மோக் பிஸ்கெட்டுங்க. இது வந்து 50 rupees இதுக்கு 3 biscuit தராங்க. இந்த மாதிரி தாங்க இந்த இடம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ வேர்ல்டு, இதுக்கு வந்து 80 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்கேரி ஹவுஸ்ன்னு இது பேய் வீடு சொல்லும் பார்த்தீங்களா, இதுக்கு வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நிறைய வாட்டி இதெல்லாம் பார்த்தாச்சு. இது வந்து ஒரு பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு, தேவையில்லாத பொருட்களை வச்சு இந்த இடத்துல ஒரு இது பண்ணியிருக்காங்கங்க. இப்படி தாங்க இந்த இடம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஜூலை 5லேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் தான் இது நடக்குது. நீங்களும் வந்து இதில் கலந்துக்கங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா பசங்களாம் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. இந்த இடத்துல நின்று அழகாக செல்ஃபிலாம் எடுத்துக்கிறதுக்கு ஒரு சிறப்பான இடங்க. ஓகேங்க, நம்மளும் மாசு இல்லாத தமிழகத்தை உருவாக்குறதுக்கு நாமும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோங்க. பிளாஸ்டிக்கை தவிர்க்கலாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.